அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் ஒய் வளக்குறது அஞ்ச மாட்டோம் ஒய் வளக்குறது அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் ஒய் வளக்குறது அஞ்ச மாட்டோம் ஒய் வளக்குறது அஞ்ச மாட்டோம் அடக்க முடியாது அடக்க முடியாது அடக்க முடியாது அடக்க முடியாது எங்க கூட்டத்தை உங்களால அடக்க முடியாது எங்க கூட்டத்தை உங்களால அடக்க முடியாது அடக்க முடியாது அடக்க முடியாது அடக்க முடியாது அடக்க முடியாது தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான அமைப்பு தேர்தல்கள் சீரோடும் சிறப்போடும் தொண்டர்களுடைய எழுச்சியோடும் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை சீர்குலைக்கும் விதமாக இன்றைய தினம் ஆளும் அரசு இதை போன்ற தேவையில்லாத பொய்யான வழக்குகளை கழகத்தின் முன்னால் முக்கிய அமைச்சர்கள் மீது போடுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது எந்த விதமான அடிப்படை முகாந்திரமும் இல்லாமல் இதை போன்ற வழக்குகள் இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் மீது போடப்படுகிறது. இதை கண்டு நமது தொண்டர்கள் எல்லளவும் கவலைப்பட மாட்டார்கள். அதைவிட வேகமாக கழகம் வீறு கொண்டு எழும். இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விடியா திமுக அரசு தேர்தலிலே மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை மறக்கடிக்க வேண்டும் என்பதற்காக இதை போன்ற செயல்களிலே தொடர்ந்து ஈடுபட்டு வருவது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை கண்டித்து இன்றைய தினம் நாங்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்துகிறோம். மேலும் இது தொடர்ந்தால் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் உத்தரவுப்படி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். இது வேணும் ஒன்றும் இல்லைங்க, ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை மக்களை திசைத்திருப்பதற்காக நடத்தப்படும் நாடகம். ஏனென்றால் அவர்கள் தேர்தலிலே பொய்யான பல வாக்குறுதிகளை அளித்து ஆட்சி கட்டிலுக்கு வந்த பிறகு அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காகவோ அடிப்படை தேவைகளை புரிந்து கொண்டு அதை நிறைவேற்றுவதற்காகவோ எந்த முயற்சியும் செய்யாமல் இருக்கிறார்கள். இதை மக்கள் மறக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இது போல் ஏதோ ஒரு அமைச்சர் வீட்டில் ரெய்டுங்கிற பேரில் உள்ளே போகிறது, வரும்போதே எஃப்ஐஆர் போட்டு வருது. அங்கே நிச்சயமாக ஒன்றுமே இல்லை. அண்ணன் இளங்கோவர்கள் வீட்டிலும் மற்ற நடைபெற்ற அனைத்து இடத்திலும் ஆவணங்களாக கைப்பற்றப்பட்டதோ பணமாகவோ நகையாகவோ கைப்பற்றப்பட்டதாகவோ எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து இதை போன்ற பொய்யான வழக்குகளை பொய்யான நாடகங்களை இன்றைய ஆளும் அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பது நீங்கள் உணர வேண்டும்.